யோனத்தானின் உடன்படிக்கை. அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம், வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனதானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடைக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடைக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல சிநேகிக்கிறான். தாவீதுக்கு துன்பமும் நெருக்கமும் வந்திருக்கிற இந்த வேளையில் யோனத்தான் அவருக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணுகிறான். சவுலின் மனதில் தாவீதை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை தாவீதுக்கு அறிவிப்பதாக யோனத்தான் வாக்கு பண்ணுகிறான். தாவீதுக்கு சவுலின் மூலமாய் ஆபத்து வர வேண்டும் என்பது யோனத்தானின் விருப்பம் அல்ல. யோனத்தான் தாவீதிடம் அப்படி உமக்கு வராதிருப்பதாக என்று சொல்லுகிறான். மேலும் சவுலின் தீர்மானம் என்ன என்பதை அறிந்து அதை தாவீதுக்கு அறிவிப்பதாகவும் சொல்லுகிறான். உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்று யோனத்தான் தாவீதுக்கு சொல்லுகிறான். தாவீதிற்கு எதிராக சவுலின் உள்ளத்தில் ஏதாவது பொல்லாப்பு காணப்படுமானால் அதை தாவீதிற்கு அறிவிப்பதாக யோனத்தான் உறுதி பண்ணுகிறான். ஒருவேளை சவுல் தாவீதின் மேல் தயவாயிருக்கலாம். யோனத்தான் சவுலின் மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தால் அதையும் தாவீதின் செவிகளுக்கு வெளிப்படுத்துவதாக யோனத்தான் வாக்கு பண்ணுகிறான். நல்ல செய்தியாக இருந்தாலும் தீய செய்தியாக இருந்தாலும் அதை யோனத்தான் தனக்குள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டான். தாவீது செத்துப்போனால் சவுலுக்கு பின்பு தானே இஸ்ரவேலுக்கு ராஜாவாகலாம் என்னும் விருப்பம் யோனத்தானின் மனதில் இல்லை. தன்னுடைய நன்மைக்காக தாவீது செத்துப்போக வேண்டும் என்றும் யோனத்தான் விரும்பவில்லை. சவுல் தாவீதின் மேல் கோபமாகவும் விரோதமாகவும் இருப்பது
யோனத்தானுக்கு பிடிக்கவில்லை. சவுலின் மனதை அறிந்து கொண்டு அதை தாவீதுக்கு அறிவிப்பதாக யோனத்தான் வாக்கு பண்ணுகிறான். சவுலின் மனதை பற்றிய செய்தியை தனக்கு யார் அறிவிப்பார் என்னும் சந்தேகம் தாவீதின் மனதில் உண்டாயிற்று. தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்று கேட்கிறார். தாவீதும் யோனத்தானும் இப்போது சவுலின் அரண்மனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சவுல் அரண்மனைக்கு வந்துவிட்டால் தாவீதின் ஜீவனுக்கு ஆபத்து உண்டாகும். ஆகையினால் யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்று சொல்கிறான். இருவரும் வெளியே புறப்பட்டு போகிறார்கள். இவர்கள் இருவரும் மறுபடியும் சந்திப்பதற்கு ஒரு இடத்தை தெரிவு செய்து கொள்கிறார்கள். சவுல் உண்மையிலேயே தாவீதை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறாரா, அல்லது அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறாரா என்பது யோனத்தானுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை சவுல் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்று தாவீது தேவையில்லாமல் பயப்படுகிறாரா என்பதும் யோனத்தானுக்கு தெரியவில்லை. யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சவுலின் மனதில் இருக்கும் எண்ணத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரம் தாவீதுக்கு உதவி செய்யலாம் என்று யோனத்தான் தீர்மானிக்கிறான். யோனத்தானின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது. அவனுடைய மனதிலே கள்ளம் கவடம் எதுவும் இல்லை. தாவீதை வஞ்சிக்க வேண்டும் என்னும் தீய யோசனை எதுவும் யோனத்தானிடம் காணப்படவில்லை. யோனத்தான் தன்னுடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு முன்பாக பேசுவதாக நினைத்து உண்மையை பேசுகிறான். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று யோனத்தான் தாவீதிடம் சொல்லுகிறான். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமக்கு செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் என்று சொல்லுகிறான். யோனத்தான் தாவீதிற்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆகையினால் தான் தாவீதிற்கு வாக்கு பண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவதாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுகிறான். சவுலிடத்தில் தான் கண்டுபிடிப்பதை தாவீதிற்கு அறிவிப்பதாக கூறுகிறான். கர்த்தர் சவுலோடு ஒரு காலத்தில் இருந்தார், ஆனால் இப்போது இல்லை. கர்த்தர் சவுலை விட்டு நீங்கி போனார். சவுலின் பாவமும் பின்மாற்றமுமே இதற்கு காரணம். யோனத்தான் ஏற்கனவே தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். இப்போது தன்னுடைய சந்ததியோடும் தாவீது உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று யோனத்தான் எதிர்பார்க்கிறான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். தாவீது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் என்பதெல்லாம் யோனத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. சவுல் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தும் போது அதனால் ஏற்படும் சாபம் தன்னுடைய சந்ததிக்கும் வரும் என்று யோனத்தான் பயப்படுகிறான். ஆகையினால் யோனத்தான் தாவீதிடம், நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறான். தாவீது ராஜாவாக போகும் நாளை யோனத்தான் நினைவு கூறுகிறான். அவன் ராஜாவாக ஆன பின்பு தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தாவீது விரும்பினால் கொன்று போடலாம் என்பது யோனத்தான் அறிக்கை பண்ணுகிறான். சவுலின் கையில் இருந்து தாவீதை தப்புவிப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தாருக்கு தயவு செய்ய வேண்டும் என்று யோனத்தான் தாவீதிடம் கேட்டுக்கொள்கிறான். தாவீது ராஜாவாக ஆன பின்பு இதை மறக்கவில்லை. யோனத்தானின் குமாரனை தன்னிடத்தில் வரவழைத்து அவனை ஆதரித்தார். அவனுடைய குடும்பத்தார் தாவீதை அவமானப்படுத்திய போதும் கூட தாவீது யோனத்தானின் குடும்பத்துக்கு தயவையும் இரக்கத்தையும் காண்பித்தார். தான் செத்துப்போன பின்பு தாவீதின் தயவு தன்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று யோனத்தான் எதிர்பார்க்கிறான். இதுவே உண்மையான சிநேகம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகிக்கிறான். சவுலோ தாவீதை வெறுக்கிறார். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களையெல்லாம் சங்காரம் பண்ணுவார். அப்போது சவுலுக்கும் சவுலின் குடும்பத்தாருக்கும் அழிவு வரும்.
தாவீதின் தயவு தன்னுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டும் என்று யோனத்தான் எதிர்பார்க்கிறான். யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணுகிறான். தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று யோனத்தான் சொல்லுகிறான். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவருக்கு ஆணையிடுகிறான். யோனத்தான் தன் உயிரை சிநேகிப்பது போல தாவீதை சிநேகிக்கிறான். இந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக தாவீதின் குடும்பத்தாரும் யோனத்தானுடைய குடும்பத்தாரும் ஒருவருக்கொருவர் தயவை காண்பிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையை தாவீதும் யோனத்தானும் செய்து கொண்டாலும் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவர்களுடைய சந்ததியாருக்கும் வரும். யோனத்தான் இந்த தயவை மனுஷருடைய தயவு என்று சொல்லாமல் கர்த்தருடைய தயவு என்று சொல்லுகிறான். நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டும் என்று யோனத்தான் தாவீதிடம் கேட்டுக்கொள்கிறான். இந்த தயவு மனுஷர் காண்பிக்கும் தயவை போல இருக்கக்கூடாது. கர்த்தர் மனுஷருக்கு காண்பிக்கும் மகா தயவை போல விசேஷித்த தயவாக இருக்க வேண்டும். யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி அதை கர்த்தருடைய நாமத்தினால் உறுதி பண்ணுகிறான். கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று தன்னுடைய உடன்படிக்கையில் கர்த்தரையும் சேர்த்து கொள்கிறான். யோனத்தான் தாவீதின் சிநேகிதன். பிற்காலத்தில் யோனத்தானுடைய சந்ததியார் தாவீதுக்கு சத்துருக்களாயிருந்து அவருக்கு தீங்கு செய்தால் கர்த்தர் அவர்களிடத்தில் கணக்கு கேட்பார். அதுபோலவே தாவீதின் சந்ததியார் யோனத்தானின் சந்ததியாருக்கு தீங்கு செய்தாலும் கர்த்தர் அவர்களிடத்திலும் கணக்கு கேட்பார். யோனத்தானும் தாவீதும் பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோனத்தான் இந்த சம்பாஷணையின் முடிவிலே தாவீதிடம், நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லுகிறான். தாவீது இந்த உடன்படிக்கையை மறக்கவில்லை. சவுலும் யோனத்தானும் செத்துப்போன பின்பு யோனத்தானின் குமாரனாகிய மேவி போசேத்திற்கு தாவீது தயவு காண்பியிருக்கிறார். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். 2 சாமுவேல் 9:6-7. ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேகோலாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரனாகிய ஆதிரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். 2 சாமுவேல் 21:7-9. சவுலின் மனதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்கு தாவீது ஏற்கனவே யோனத்தானுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்தலகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்திற்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர் என்று சொன்னார். யோனத்தான் தாவீதின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதாக வாக்கு பண்ணுகிறான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும் என்று சொல்லுகிறான். எபிரேயர்கள் அமாவாசையின் அடிப்படையில் தங்கள் நாட்காட்டியை அமைத்திருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை போன்ற இஸ்ரவேலரின் பண்டிகைகள் அமாவாசைகளை அடிப்படையாக வைத்தே ஆசரிக்கப்படும். ராஜாவும் பண்டிகை நாட்களை ஆசரிப்பார்.
இஸ்ரவேல் புத்திரரும் குடும்பம் குடும்பமாக பலிகளை செலுத்தி பண்டிகைகளை ஆசரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ஒன்று கூடி பண்டிகையை ஆசரிப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடைபெறும். தாவீது ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவர் மூன்றாம் நாளிலே பெத்லகேமிலிருந்து திரும்பி வருவார் என்னும் எதிர்பார்ப்பு சவுலுக்கு உண்டாகும். அமாவாசை போஜனம் நடைபெறும் இரண்டு நாளிலும் தாவீது சவுலின் அரண்மனையிலும் இருக்க மாட்டார். தான் சொன்ன பிரகாரம் பெத்லகேமுக்கும் போக மாட்டார். மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியே ஒளித்திருப்பார். தாவீது தன்னுடைய திட்டத்தை எல்லாம் யோனத்தானுக்கு சொல்லிவிடுகிறார். யோனத்தான் தாவீதிடம், காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன் என்று சொல்லுகிறான். யோனத்தான் மூன்று அம்புகளை எய்வான். ஏசேலுக்கு இப்புறத்தில் அந்த அம்பு விழுந்தால் தாவீது சவுலிடத்தில் திரும்பி வரலாம். அம்பு ஏசேலுக்கு அப்புறத்தில் விழுந்தால் தாவீதின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. ஆகையினால் தாவீது சவுலிடத்தில் வராமல் ஓடிப்போக வேண்டும். அம்பு எய்வதையும் அது விழும் இடத்தையும் பற்றி யோனத்தானும் தாவீதும் ஏற்கனவே பேசி வைத்திருக்கிறார்கள். ஏசேல் கல்லண்டையில் தாவீது ஒளிந்து கொள்வதற்கு ஏற்ற இடம் இருந்திருக்க வேண்டும். தன்னை குறித்த செய்தி வரும் வரையிலும் தாவீது அங்கு ஒளிந்திருக்கிறார். சவுலின் மனதை அறிந்து கொண்டு யோனத்தான் அதை தாவீதிடம் சொல்ல வேண்டும். யோனத்தான் தாவீதிடம் நேரடியாக வந்து சவுலின் மனதை அறிவிக்க முடியாது. ஆகையினால் யோனத்தான் மூன்று அம்புகளை எய்து அதன் மூலமாய் தாவீதுக்கு சவுலின் மனதை அறிவிக்க திட்டமிடுகிறான். யோனத்தான் தாவீதை நோக்கி, இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடைக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே இருக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும் என்று தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறான். அம்புகள் தாவீதுக்கு இப்புறத்தில் கிடைக்கிறதா அல்லது அப்புறத்தில் கிடைக்கிறதா என்பதே அடையாளம். இப்புறத்தில் கிடந்தால் சமாதானம், அப்புறத்தில் கிடந்தால் ஆபத்து. யோனத்தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை பேசுகிறான். இது தாவீதின் ஜீவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். யோனத்தானுடைய மனதிலே கள்ளம் கபடம் எதுவும் இல்லை, தீய யோசனை எதுவும் இல்லை. யோனத்தான் தான் சொன்ன வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால் உறுதி பண்ணுகிறான். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லுகிறான். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையில் என்றைக்கும் நடுநிற்கும் உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது.